பணி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முறை நடைமுறையில் இருக்கிறது. அதுவெல்லாம் முழுமையாக செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது என்ற கருத்தை இங்கே சொன்னார்கள். அதே போல் ஓய்வூதியம் வழங்குவதற்கு ஒரு அடிப்படையான சில ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருக்கிறது, அதில் தடை ஏற்படுமோ என்ற ஒரு சந்தேகத்தை அவர் கிளப்பியிருக்கிறார்கள். இந்த 28 கோரிக்கைகளையும் நம்முடைய துறையினுடைய செயலாளர்கள் அவர்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஒவ்வொரு கோரிக்கையும் ஆய்வு செய்து அவர்கள் எங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அது அல்லாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வீட்டு வசதி துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல்வர் அவர்கள் சொன்னது, முதலிலே அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களோ அல்லது தொழிலதிபர்களோ வருகிற பொழுது அவர்களுக்கு உரிய ஒரு மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும், அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது அவர்கள் சொல்லியிருக்கிற முதல் கருத்து. எனவே அது எல்லோர் அதிகாரிகளிடத்திலையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதே போல் அவர்கள் சொல்லுகிற கோரிக்கையை உடனடியாக கேட்டு அதை உடனே தீர்ப்பதற்கான, காலதாமதம் இல்லாமல் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் காலதாமதம் ஏற்படுகிற பொழுது மறைமுகமாக இன்டைரக்டாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா இதில் காலதாமதம் ஏற்பட்டால் அதனால் ஏற்படுகிற செலவினங்களை கடைசியில் மக்கள் தலையிலே தான் போய் சுமத்துகிற நிலை ஏற்படுகிறது. எனவே அதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலையும், சிஎம்டி என்றாலும் மற்ற துறைகளிலே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தனியாக ஒரு சின்ன அலுவலகத்தை ஏற்படுத்தி வரக்கூடியவர்கள் அங்கே போய் எந்த புகாரை சொன்னாலும் அல்லது என்ன கோரிக்கையை சொன்னாலும் உடனடியாக அவர்களுக்கு வழிகாட்டுதலாக அங்கே இருக்கிற அதிகாரிகள் செயல்படுவார்கள் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போல் துணை நகரங்கள், மிக முக்கியமான இடங்களிலே துணை நகரங்கள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு மாண்பு முதல்வர்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்காக இப்பொழுது அந்த பணி, ஆய்வு பணி துவங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகிற பொழுது அந்த நகரம் ஒரு சாதாரணமானதாக இல்லாமல் ஒரு மாடல் நகரமாக அமைய வேண்டும், யார் வந்தாலும் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும், அந்த வகையில் அந்த ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று முதல்வர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டத்திட்டங்கள், ரோடு இன்னாகல இருக்கணும், ஓஎஸ்ஆர் விடணும், பள்ளிகளுக்கு இடம் ஒதுக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அதை இன்னும் முறைப்படுத்தி ஒரு வீட்டுக்கென்று வாங்கக்கூடியவர்கள் அதை வேறு எந்த பர்பஸுக்கும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். எனவே அந்த நகரம் ஒரு மாடல் நகரமாக இருக்க வேண்டும். அது எங்கெங்கே தேவை என்பதை பல இடங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் தெளிவாக, இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்து எந்த இடத்துல அது தேவையோ அதை செய்வதற்கான ஏற்பாடு நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதே போல் சிஎம்டிஎல்ஏ வருகிற, அது எங்கேயாக இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் பில்டிங் பிளானுக்காக வருகிற கோப்புகளை 60 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு மாண்பு முதல்வர்களால் போடப்பட்டிருக்கிறது. 60 நாள் என்று சொன்னால் 45 ஒர்க்கிங் டேஸ், அதற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தால் ஒரு தனிநபருக்கு அது பயன்படுவதல்ல, ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கு அது ஒரு நன்மையை கொடுக்கும் என்ற அந்த வகையிலே தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆட்டோ நகரம் என்று உருவாக்கப்பட இருக்கிறது, அதற்கான ஆய்வும் இப்பொழுது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் வீட்டு வசதித்துறையின் சார்பாக ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற வீடுகள், பல வீடுகள் பயன்பாட்டுக்கு வராமல் என்று சொன்னால் அது சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. அதையெல்லாம் முழுமையாக பராமரிப்பதற்கான திட்டம் என்ன என்பதை வகுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல் முதல்வர் சொல்லியிருப்பது, முதலில் வீடுகளை வாங்கியிருக்கிறார்கள் அல்லது இடங்களை வாங்கியிருக்கிறார்கள் வீட்டு வசதி துறையின் மூலமாக. அப்படி வாரியத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ், பத்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது.
எனவே அந்த பத்திர பதிவை உடனே செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன டிலே ஆவதற்கு என்ன காரணம் இதெல்லாம் ஆய்வு செய்து இமிடியேட்டா முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஏற்பாட்டையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு முன்னேற்றங்களை செய்வதோடு ஏற்கனவே இருக்கிற குறைபாடுகளை நீக்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் வீட்டு வசதி துறையின் சார்பாக எங்காவது வீடுகளை கட்ட வேண்டும் என்ற திட்டம் வந்தால் முழுமையாக அங்கே என்ன அவசியம் இருக்கிறது, என்ன நீட் இருக்கிறது, அந்த ஜனங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து அதற்கேற்ப அந்த திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்ற ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல் சிஎம்டிஏ மூலமாக நிர்வகிக்கப்பட்டு வருகிற அனைத்து இடங்களையும் நேரில் பார்வையிட்டு அதில் என்ன முன்னேற்றங்களை செய்ய வேண்டும், என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை பார்த்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டை நாளை காலை 10:30 நாங்கள் போய் பார்க்க இருக்கிறோம். அங்கே அடிப்படையிலே அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அந்த வியாபாரிகள் சொன்னார்கள். எனவே அங்கே போய் நாங்கள் அதை பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு பெரிய திட்டம் கொண்டு வருவதற்கான ஆலோசனை இருக்கிறது. அந்த திட்டம் வருவதற்கு முன்னாலே இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை தற்காலிகமாக தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அங்கே எல்லா ஆய்வும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.